வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் பார்த்தீங்கன்னா 100 out of 100 வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரியே இப்போ கரண்ட்டாக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் தான் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டாக கெட் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 12th ஸ்டாண்டர்டில் எல்லா சாப்டருடைய இலஸ்ட்ரேஷன் வீடியோஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்மளுடைய ஆக்கம் 7th மைண்ட் அகாடமி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய பிளேலிஸ்டோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லா வீடியோஸையும் கரெக்டாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அக்கௌண்டன்சி வந்துட்டு ஈஸியாக மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சுலபமாக வந்துட்டு நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். அதுவும் நீங்கள் சென்டம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். இப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்க மாணவர்கள் வந்துட்டு அக்கௌண்டன்சியில் நல்ல மார்க்ஸ் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாணவர்களே, நீங்கள் வந்துட்டு அக்கௌண்டன்சியில் எந்த அளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய டோட்டல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருந்தால் கண்டிப்பாக அக்கௌண்டன்சியில் தான் மார்க் அதிகமாக வாங்க முடியும். ஏன்னா தியரியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம்ஸ் பேப்பராக இருக்கும்போது நல்லாவே நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுவே பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியில் வாங்கலாம். பட் அக்கௌண்டன்சி மட்டும் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கௌண்டன்சியில் நல்ல மார்க்ஸ் வாங்கணுங்கிற எண்ணம் வந்துட்டு உங்களுக்கு வேணும். ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வாங்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மார்க்ஸுக்காக மட்டும் படிக்காதீங்க, உங்களுடைய 12th பேசிக்கே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 12th இருக்கிற எல்லா சாப்டருமே ரொம்ப முக்கியமான சாப்டர். அதை கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ், இப்போ காலேஜஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ மார்க்குக்காகவோ இல்லை வந்துட்டு இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், இப்போ எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அதுக்காகவோ நீங்கள் படிக்காதீங்க. பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பேசிக்கான கான்செப்ட்ஸை கிளியராக அப்டேட் பண்ணி ஃபார்மட்ஸ் எதுவும் மறக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலே 100 out of 100 வந்துட்டு நிச்சயமாக வாங்க முடியும். தென் ஃபுல் சிலபஸ் வந்துட்டு படிக்கணுமாங்கிற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபுல் சிலபஸே படிங்க. நமக்கு வந்துட்டு எந்த ஒரு நியூஸும் வந்துட்டு அஃபிஷியலாக வரலை, பட் ஆனால் வந்துட்டு அதை பற்றின நியூஸ் வருங்கிறதா வந்துட்டு நமக்கு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸில் எப்படி டீச் பண்ணுறாங்களோ அதே மாதிரி படிங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே ஆக்கம் 7th மைண்ட் அகாடமி சேனலில் இலஸ்ட்ரேஷன் வீடியோஸ் வந்துட்டு நான் ஃபுல் சிலபஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரெடியூஸ்டு சிலபஸ்லாம் நான் கொடுக்கல, எல்லா இலஸ்ட்ரேஷனும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள் சரிங்களா. எக்ஸசைஸ் சம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வந்துட்டு அதை பை பண்ணி ஆன்லைன் டியூஷன்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக படிங்க. இப்போ டைம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸ்கூல்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 5 hours இருக்கலாம் நான் டோட்டலாக சொல்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க உங்களுக்கு நிறையா டைம் இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டியூஷன்ஸ்லாம் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ வீட்லேயே இருக்கிறதுனால டைம் உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் வந்துட்டு ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டாக படிங்க. ஸோ ஷெட்யூல் போட்டு என்ன பண்ணுங்கள், கரெக்டாக வந்துட்டு படிங்க. ஸோ எப்படி ஷெட்யூல் போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்கம் சதீஷ் கார்னர் சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற சேனலாக இருக்கும். அதனால் இந்த சேனலை கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஹோம் டியூஷன் கிளாஸஸ் வந்துட்டு டீச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் டீச் பண்ணுறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி, தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் லெக்சர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், டவுட் சால்விங் செஷன், சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு கிளியராக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த ஆன்லைன் ஹோம் டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பப்படுற மாணவர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கெட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்படட்டும். நன்றி.